ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி பொடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இதை ஒரு அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். பாத்திரம் சூடானதும் 1/4 கப் நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கணும். எள்ளு வறுக்கும் போது இது மாதிரி நல்லா பொரியும், அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா எள்ளு வறுபடுதுன்னு. எள்ளு நல்லா வறுபடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. அதே பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து 1/4 கப் உளுந்து சேர்க்குறோம். இதில் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்க்குறோம். ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதில் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். ஒரு துண்டு புளி சின்னதாக. இது நல்லா வறுபடும் போது 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காவை வந்து வறுத்தெடுத்துக்கணும். இதோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், தேங்காவை நம்ம செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான சுவையான சட்னி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.